இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்கள் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்டில் கொடுக்கப்பட்ட நச்சரி மார்க்க நச்சரி 16:15-20 வரை, குறிப்பாக கடைசி வசனம் என்ன வசனம்னாக்கா, உடன் நிகழ்ந்த அற்புதங்களாலும் அதிசயங்களினாலும் கடவுள் தன் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஒருத்தர் சொல்ற வார்த்தையை அதை நம்பணும், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும், அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும், அந்த வார்த்தைப்படி வாழ வேண்டும். அப்ப அந்த வார்த்தையை நம்பணும், விசுவாசிக்கணும்னு சொன்னா அங்க அற்புதம் நடக்கும். இங்க பாக்குற ஆனா வசனம் சொல்லுது, உடன் நிகழ்ந்த அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் கடவுள் தன் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். என்ன பாக்குறோம்? நம்பிக்கை கொண்டோர், யாரா நம்பிக்கை? சீடர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் கடவுளை நம்புறாங்களோ, நம்பிக்கை கொண்டோர், சீடர்கள் மட்டும் என்று சொல்லவில்லை, அங்க சொல்ற வார்த்தை, நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வார்கள். யாரெல்லாம் கடவுளை நம்புறாங்களோ, யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், அவங்க எல்லாருனாலும் இதை செய்ய முடியும். என்னென்ன செய்வாங்களாம்? பெயின் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடல் நலம் மற்றும் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார்கள். இயேசு கிறிஸ்து செஞ்சது எல்லாமே இவர்களால் செய்ய முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னில் விசுவாசம் கொள்பவன், என்னில் நம்பிக்கை கொள்வன் என்னை காட்டிலும் அரியது செய்வான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னாக்கா, நம்பிக்கை கொண்டவர்களாக, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும். ஆ பிரியமானவர்களே, இப்படி நம்பிக்கை, அந்த அந்த உண்மையான நம்பிக்கையை வந்து, உண்மையான நம்பிக்கை என்ன சொன்னா, கடவுளுடைய வல்லமை வெளிப்படுத்தும், கடவுளுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தும், கடவுளுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும். அப்ப என் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கனாக்கா, என்ன நான் கடவுளுடைய வல்லமையும் ஆற்றலும் அதிசயம் அற்புதம் ஆஸ்வாதம் வாழ்க்கையை பெறுகின்ற போது நான் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவன் என்பதே அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நம்பிக்கையின் வழியாக கடவுளுடைய ஆற்றலும் வல்லமையும் அதிசயம் அற்புதம் புதுமையும் வெளிப்படுத்தப்படுகிறது. அதன் வழியாக கடவுளின் வார்த்தையும் உறுதிப்படுத்தப்படுகிறது. அதுதான் கடைசியில் அவர் முடிக்கிறாரு, ஆண்டவரும் உடலிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அற்புதங்களாலும் அடைகளாலும் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமார்களை வெறும் வார்த்தையை மட்டும் போதிக்க கூடாது. நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த வார்த்தையை போதிக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை நிமித்தம் அற்புதம் அங்கே நிகழும். அந்த வார்த்தையை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த நாட்டை அழைப்பு கொடுக்கிறார். கடவுளுமே ஆசோதிப்பாராக. ஆமென்.